குட் மார்னிங் வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் வியூவர்ஸ், இப்போதான் ஒரு ஃபீவர், இப்போதான் சீசன் முடிஞ்சது, ஐபிஎல் ஃபீவர், ஐபிஎல் சீசன் முடிஞ்சது, அடுத்த ஃபீவர் அடுத்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கர சென்சேஷன், பயங்கர ஸ்பெகுலேஷன், பயங்கர எமோஷன். ஆல்ரெடி வந்து டீசர்ஸ்னால் வெளியாகிட்டு இருக்கு. நான் பேசுகிற விஷயம் பிக் பாஸ் 3, கமல் சிறுமை வந்து டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு. 15 பிரபலங்கள், 60 கேமரா, ஒரே வீடு, இந்த பிக் பாஸ் 3 இது ஷோ அல்ல, நம்ம லைஃப் அப்படின்ட்டு அது பேச ஆரம்பிச்சார். பிக் பாஸ் 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே வந்து பயங்கர ஸ்பெகுலேஷன்ஸ் இப்படி அப்படியாட்டு, அந்த கண்டஸ்டன்ஸ் பற்றி ஸ்பெகுலேஷன்ஸ் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. எம்எஸ் பாஸ்கர் வரப்போகிற, அவர் போகிற, இவர் போட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை எப்போவுமே ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ்வாங்க, ஒரு மேட்ச் ஆரம்பிச்சு பழைய மேட்ச்லாம் போட்டு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ வந்து இப்போ கண்டஸ்டன்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பிக் பாஸ் 1 அண்ட் பிக் பாஸ் 2 கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம், முன்னாடி போய் பார்ப்போம். அந்த பிக் பாஸ் 1 கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்கள பற்றின ஒரு சின்ன சின்ன டிட்பிட்ஸ், அது மாதிரி பிக் பாஸ் 2 கண்டஸ்டன்ஸ் அவங்கள பற்றின ஒரு ரிவ்யூ பார்ப்போம். வாங்க போவோம் பிக் பாஸ் 1 அண்ட் பிக் பாஸ் 2. பிக் பாஸ் 1 இங்கே ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது அப்படின்னு சொன்னபோது வந்த கண்டஸ்டன்ஸ், பிக் பாஸ் 2 வந்து நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ் அவங்க எல்லாரையும் பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பிக் பாஸ் 1 அதோட கண்டஸ்டன்ஸ் ரிவ்யூ பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ வந்து வந்தார் இமீடியட்டாக, விதின் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகணும் வீட்டுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப இதுவாக இருந்தார். ஸோ அவர் வந்து வெளியே அனுப்பப்பட்டாரா இல்லை அவரே வெளியேறாரோ தெரியாது, அது இட் வாஸ் அ மிஸ்டரி அட்டில் லாஸ்ட் இது. ஸோ அவர் வந்து இமீடியட்டாக போயிட்டு அதனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ எதுவும் வந்து கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க முடியல. இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஷோ. தென் வையாபுரி, ஸோ வையாபுரி வந்து நம்மளால் மறக்க முடியாது பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வயசாகிடுச்சு, அவரும் எனக்கு வீட்டுக்கு போகணும் சொல்லியிருந்தார். ஈவன் ஒரு வாரம் கூட வந்து எமோஷனல் ட்ராமாலாம் கூட பண்ணாங்க, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேசினாங்க, அழுதுட்டு இருந்தார். எல்லாருக்கும் அப்பா மாதிரி சொன்னார், எனக்கு வயசாகிடுச்சு சொல்லியிருந்தார். ஸோ அவரையும் வந்து கிட்டத்தட்ட கமல் சார் பற்றி நிறைய பேசினார், பெருமையாக அவருக்கு அசோசியேஷன் அதை பற்றி நடந்தது நல்லா வந்து காமெடியாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்து ஸ்டார்டிங் இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்து. தென் இவரை வந்து நம்மளால் மறக்க முடியாது, ரன்னர் அப் ஆஃப் பிக் பாஸ் 1. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய ட்ரோல்ஸ் இவர் வச்சு தான் வந்தது. அவருடைய அந்த கட்டிப்புட்டி வைத்தியம் கிட்டத்தட்ட வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அந்த கட்டிப்புட்டி வைத்தியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்நேகனோட கட்டிப்புட்டி வைத்தியம் தான் கிட்டத்தட்ட 100 நாள் வந்து கிட்டத்தட்ட அந்த என்டையர் ஷோ வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து இது பண்ணி. அதுவும் ஜூலி கூட ரொம்ப பாசம் வந்தார், ஓவியா கூட பாசம் வந்தார். ஸோ எல்லாரையும் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிற அத்தனை கண்டஸ்டண்டே கட்டி பிடிச்ச ஒரே ஆள் இவராக தான் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நல்ல. ஆனால் ஒரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன், அதாவது கமலோட ஒரு இது மாதிரி அபிமானியும் சொன்னால் அவருடைய வந்து அந்த பொலிட்டிக்கல் இருந்தால் கூட வந்து இவெண்ட் வித் தேம். ஸோ ஸ்நேகன் வந்து மறக்க முடியாத கேரக்டர், ரன்னர் அப் ஆஃப் பிக் பாஸ். அந்த சக்தி சிதம்பரம் இவர் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தார். ஈவன் அந்த சலங்கி ஒலி தகிட்ட தம்பி தந்தான அந்த பாட்டை வந்து கமல்ஹாசன் மாதிரி வந்து ஆடியெல்லாம் காமிச்சார், பயங்கரமாக வந்தார் பி வாசுவோட பையன். ஸோ இவர் தான் நல்லா அந்த ஒரு சில விஷயங்கள் சக்தியை ப்ரொவோக் பண்ணுறது, அது கமல் கூட அடிக்கடி கிண்டல் பண்ணுறது வந்து ப்ரொவோக் பண்ணுறது என்னுடைய அந்த ப்ரொவோக்கிங் அதை பற்றிலாம் கான்செப்ட்லாம் அடிக்கடி வந்து நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டோம். சக்தி மறக்க முடியாத கேரக்டர். தென் ரைசா மாடல், இவங்களும் வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸில் வந்து அவங்க வந்து இந்த ஃபஸ்ட் பிக் பாஸில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க மாடல். செகண்ட் பிக் பாஸ் 2 வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிலிம் ப்ரொமோஷனை வந்தாங்க, அதாவது அந்த பியார் பிரேம காதல் ஹரிஷ் கல்யாண் கூட அதை பண்ண அந்த படம் அது ப்ரொமோஷன்ஸுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து மாடலாக வந்து நிறைய எலிவேட் ஆகிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் 1 அந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க வந்து ஷீ ரீச் தி நெக்ஸ்ட் லெவல் ரைசா. அதன் ஓவியா வந்து இவங்களை மறக்க முடியாது, இதை பற்றி பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும், நிறைய விஷயங்கள். ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி சொல்றது, அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இவன் அந்த 400 படத்தினுடைய படம் அந்த படத்தில் கூட ஒரு காமெடி சீன் வந்து வரும், ஒரு தாத்தா ராகுல் தாத்தா ஒரு கேரக்டர் வந்து ராகுல் தாத்தா பார்த்து கேட்பாங்க, நான் வந்து ரொம்ப பெருமையாக வந்து நான் இந்தியன் நான் ஆர்மியில் ஒர்க் பண்ண அப்படின்னு உடனே இவங்க எல்லாரும் கேட்பாங்க எந்த ஆர்மி இந்தியன் ஆர்மி இல்லை நான் ஓவியா ஆர்மியில் இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓவியா வந்து ஒரு நேமா வந்து இருந்தாங்க, பயங்கரமான ஒரு இதாக. அதன் விஷயம் வந்து காஞ்சனாத்திரியில் கூட வந்து அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எலிவேஷன்ஸ், சவுண்ட் சூசைட் அட்டம்ஸ் நிறைய பேசப்பட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய வந்து அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் ஜாஸ்தியாது. ஈவன் கமல் வந்து பைபோலர் டிசார்டர் பற்றி ஒரு 2 வந்து எபிசோட் பேசுகிற அளவுக்கு இவங்க அவங்களுடைய அந்த பிஹேவியர் அவங்க ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓவியா வந்து ஷிவா ஸ்ட்ரூ டு தி அந்த கேரக்டர் அந்த எபிசோடுக்கு 2 இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபேன் கிளப் எங்கே போனாலும் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ரியலாகவே சொல்கிறாங்க பெரிய ஆர்மி இருக்கு. ஈவன் பிக் பாஸ் 3 கூட வந்து வரலாம் அப்படின்னு ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓவியா வந்து மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ஓவியாஸ் வந்து பிக் பாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிங்க்ரானைசேஷன் வந்து மக்கள் மனசில் வந்து நீக்கம் வர நினைஞ்சாங்க ஓவியா. தென் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலியா இருந்தவங்க வந்து பிக் பாஸ் ஜூலியா அப்புறம் ஆனாங்க. ஸோ அவங்க அந்த கத்தி பேசுறதா இருக்கட்டும், அந்த அழறதா இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. அடிக்கடி இவன் அந்த ஸ்டேகன் நிறைய கட்டி பிடித்த ஒரு வருஷத்தில் வந்து ஜூலி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதுமாதிரி அவங்களும் வந்து நிறைய சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
பாதி ஷோவில் வந்து அவங்க எலிமினேஷன்ஸ் வந்து ஷோ வந்து, அதுக்கப்புறம் டிவியில் சில ஷோஸ்லாம் பண்ணாங்க, லைவ் ஷோஸ் ரியாலிட்டி ஷோஸ்லாம் சொல்லலாம் வந்தாங்க, இப்போவும் அதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டு ஜோலி வந்து இப்போ பிக் பாஸ் ஜோலின்ற அளவுக்கு அந்த பிக் பாஸ் அடைமுறையாக அவங்களுக்கு ஆயிடுச்சு. காயத்ரி ரகுராம் டான்ஸ் மாஸ்டர் ரகுராமோட பண்ணு கமல் சாரோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டு, ஈவன் அந்த ஸ்பிளிட்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் இவங்களை இன்டர் பண்ணும்போது ஒரு டான்ஸ் ஸ்பிளிட் வந்து பண்ண சொன்னாங்க கமல் சார், அதை வந்து இவங்க பண்ணாங்க மறக்கமுடியாத ஸ்பிளிட்ஸு. ஸோ இவங்களும் அந்த நிறைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இந்த கிச்சனில் இதில் பண்ணுறது, அந்த இது நிறைய பாலிடிக்ஸ் இருந்து நிறைய இது இருந்தது. ஸோ ஆக்டிவாக இருந்தாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு குரூப் மாதிரி அந்த அந்த டிவிஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு, ரகுராம் காயத்ரி ரகுராமோட குரூப்ன்ற மாதிரிலாம் வந்து ஓடிட்டு இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிவசோசம் டைனமிக் இந்தி ஃபர்ஸ்ட் எபிசோட் கஞ்சா கருப்பை ஒரு நம்ம நார்மலாகவே மறக்க முடியாது. அவருடைய அந்த மதுரை ஸ்லாங், கிட்டத்தட்ட அந்த மதுரை ஸ்லாங் வந்து பிக் பாஸில் வந்து அவரும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி வந்து ஐயோ என்ன நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு கமல் சார்கிட்ட சொல்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறது கொஞ்சம் சைல்டிஷாக வருது. அதே டைம் வந்து பயங்கர அந்த மதுரை ஸ்லாங்கை வந்து கன்வெர்ட் ஆகிறது ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்லாங் பேசிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில காமெடிலாம் பண்ணிட்டு வந்து கஞ்சா கருப்பு மறக்க, அவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவர் வந்து போயிட்டார், அது லாஸ்ட் வரைக்கும் வரல. தென் கணேஷ் வெங்கட்ராம் சண்டை போட்டார், கன்வின்ஸ் பண்ணார், காம்ப்ரமைஸ் பண்ணார், எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஸோ கணேஷ் வெங்கட்ராம் அவரும் வந்து நம்ம மனதில் நின்று பரணி செவரு குறிச்சு ஓடினவர் ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அதாவது அவரும் வந்து அதுக்கப்புறம் செவரு குறிச்சு ஓடின அப்புறம் நான் இன்டர்வியூலாம் பண்ணாரு, நாங்கள் செவரு குறிச்சு அதெல்லாம் தூண்டப்பட்ட அதை பண்ண இது பண்ண நிறைய பரமக்குடிக்காரன்னு கமல் அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவார், எங்க ஒரு ஆள் அப்படின்ட்டு சொல்லுவார் பரணி. அதுக்கப்புறம் அனுயா இவங்க அந்த சிவா மனச சக்தி படத்தில் ஹீரோயினா வந்தவங்க, இதில் வந்து அதான் இமீடியட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து சிவா கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 எபிசோட்லேயே வந்து அவங்க வந்து எலிமினேஷன்ல வந்து அவங்க இல்லை ஆக்சுவலாக அனுவே அது லாஸ்ட் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியல. அது சிவா மனச சக்தியில் பார்த்ததுக்கும் பிக் பாஸ் ஒன்ல பார்த்ததுக்கும் அந்த வெயிட் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருந்தாங்க, அவங்களோட மைண்ட் செட்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருந்து இப்போ வந்து பிக் பாஸ் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து ஃபிலிமில் ஆக்டிவாக இல்லை இப்போ இந்த எப்படின்றது என்னென்னு பார்ப்போம். இந்த ஆர்த்தி கணேஷ் கணேஷ்ன்ற ஒரு இது நல்ல காமெடி ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, குக்கிங்லாம் ஃபஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க, நல்ல டான்ஸர் ஆக்சுவலாக நல்லா லைவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஈவன் அந்த இது நடுவில் வரும்போது கூட தன்னுடைய தலையை கூட மொட்டை அடிச்சிட்டாங்க, அது ஒரு பர்பஸ்க்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு எமோஷனலாக ஒரு எபிசோட பற்றி பேசினாங்க. அப்புறம் பிக் வச்சுட்டு வந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லைவாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் பிக் பாஸ் ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க இவங்கள வந்து ஒன்று. அண்ட் தென் ஆர் அவுட் இவரை பற்றி தெரியும் மாடல், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபிலிம் பண்ணிக்கிறது சைதான்ற படத்தில் வந்து ஃபிலிம் எடுத்தா நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணிருக்காரு, திரும்ப பாடி பில்டிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக் இவருக்கும் அந்த ஓவியோ அந்த லவ் எபிசோடு அதை பற்றி பயங்கரமாக ஓடிந்தது இப்படி அப்படின்ட்டு, நான் ஏன் சொன்னேன் நீ ஏன் சொன்ன அந்த லைட்ல எப்படி பேசின அதை பண்ணி எப்படி வந்து நீ பேசாமல் அது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி ரொம்ப நாள் கண்டினியூ ஆச்சு. ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து ஆரோ வச்சு ஓட்ட ஸ்பெகுலேஷன் ஆரோ ஓரிய ஓவியா வச்சு ஓடின ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ ஆரோ வந்து ஆல்மோஸ்ட் அந்த யூ வாஸ் தி டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் 1 ஆக்சுவலாக ஈ டிசர்வ் தட் அப்படி பண்ணி காமிச்சாரு ஆரோ. அந்த நமிதா இவங்களும் வந்தாங்க பிக் பாஸில், அதாவது திரும்ப அந்த சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தது, இவங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து. அது இவங்க தமிழ் எப்பவுமே அழகாக இருக்கும் அந்த ரியாலிட்டி ஷோஸில் தமிழ் அந்த மாதிரி தமிழ் அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து நமிதா ஷி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி இது. அதுக்கப்புறம் அவங்க பெரிய லெவலில் ஃபிலிம்ஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ இதுதான் பிக் பாஸ் 1 கண்டஸ்டன்ஸோட லைவ் அப்டேட்டு. இப்போ பிக் பாஸ் 2 பற்றி பார்ப்போம், 2 கண்டஸ்டன்ஸ் யாரும்